ஓம் சாந்தி. முரளி டேட் 29/8/2020 காலை முரளி. பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, அழியாத ஞான ரத்தினங்களை தாரணை செய்து இப்பொழுது நீங்கள் ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக மாற வேண்டும். ஆத்மாவாகிய நீங்கள் ஞானம் யோகம் உடையவர்களாக மாறுவீர்கள். கேள்வி: எந்த ஒரு சுபபாவனை வைத்து புருஷார்த்தத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்க வேண்டும்? பதில்: ஆத்மாக்களாகிய நாம் சத்தோபிரதானமாக இருந்தோம். நாமே தான் தந்தையிடமிருந்து சக்தியின் ஆஸ்தி எடுத்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்ற இதே சுபபாவனையை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இதே சுபபாவனையுடன் புருஷார்த்தம் செய்து சத்தோபிரதானமாக மாற வேண்டும். எல்லோரும் சத்தோபிரதானமாக மாறி விடுவார்களா என்ன என்று அதுபோல யோசிக்க கூடாது. நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சேவை மூலம் சக்தி பெற வேண்டும். பாடல்: இந்த பாவங்களின் உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இது படிப்பு. ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற சத்சங்கங்கள் ஆகியவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது. பக்தி செய்து செய்து ஏழைகளாகி விட்டுள்ளார்கள். அந்த ஏழைகள் பிச்சைக்காரர்கள், வேறு விதமானவர்கள். நீங்கள் வேறு விதமான ஏழைகள். நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது ஏழைகளாக மாறிவிட்டுள்ளீர்கள். நாம் செல்வந்தர்களாக இருந்தோம் என்பது யாருக்குமே தெரியாது. நாம் உலகத்திற்கு எஜமானனாக செல்வந்தர்களாக இருந்தோம் என்பதை பிராமணர்களாகிய நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். அமீர்சந்திலிருந்து பக்கீர்சந்த் ஆகியுள்ளீர்கள். அதாவது செல்வந்த நிலையிலிருந்து பிச்சைக்காரர்களாக மாறியுள்ளீர்கள். இப்பொழுது இது படிப்பு. இதை நல்ல முறையில் படிக்க வேண்டும், தாரணை செய்ய வேண்டும், மற்றும் தாரணை செய்விப்பதற்கான முயற்சியும் செய்ய வேண்டும். அழியாத ஞான ரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும். ஆத்மா ரூபசந்த் ஞானம் மற்றும் யோகம் உடையது ஆகும் அல்லவா? ஆத்மாதான் தாரணை செய்கின்றது. ஷரீரமோ அழியக்கூடியது. வேலைக்கு உதவாத பொருட்கள் எரிக்கப்படுகின்றது அல்லவா? ஷரீரம் கூட பயன்படாததாக மாறிவிட்டால் அதை நெருப்பில் எரிக்கின்றார்கள். ஆத்மாவை எரிப்பதில்லை. நாம் ஆத்மாக்கள். ராவண ராஜ்யம் ஆனது முதற்கொண்டு மனிதர்கள் தேக அபிமானத்தில் வந்துவிட்டுள்ளார்கள். நான் ஷரீரம் என்பது உறுதியாகி விடுகின்றது. ஆத்மாவோ அழியாதது. அமர்நாத் தந்தை வந்து ஆத்மாக்களை அமரர்களாக மாற்றுகின்றார். அங்கோ தங்களுடைய நேரத்தில் தங்களுடைய சுய விருப்பப்படி ஒரு ஷரீரத்தை விட்டு இன்னொன்றை எடுப்பார்கள். ஏனெனில் ஆத்மா எஜமானன். எப்பொழுது வேண்டுமோ ஷரீரத்தை விடுவார்கள். அங்கு ஷரீரத்தின் ஆயுள் நீண்டதாக இருக்கும். பாம்பின் உதாரணம் உள்ளது. இது உங்களுடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவியின் பழைய ஆடை என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். 84 பிறவிகள் முழுமையாக எடுத்துள்ளீர்கள். ஒரு சிலருக்கு 60-70 பிறவிகள் கூட இருக்கும். ஒரு சிலருக்கு 50 இருக்கும். திரேதாவில் நிச்சயம் ஆயுள் கொஞ்சம் நஞ்சம் குறைந்து விடுகின்றது. சத்தியுகத்தில் முழு ஆயுள் இருக்கும். இப்பொழுது நாம் முதன் முதலில் சத்தியுகத்தில் வர வேண்டும் என்பதற்காக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அங்கு வலிமை இருக்கும். எனவே அகால மரணம் நடப்பது இல்லை. வலிமை குறைந்து விடும் பொழுது ஆயுள் கூட குறைந்து விடுகின்றது. இப்பொழுது எப்படி தந்தை சர்வசக்திவான் ஆவாரோ உங்களுடைய ஆத்மாவை கூட சக்திவானாக மாற்றுகின்றார். ஒன்று தூய்மையாக மாற வேண்டும். அடுத்து நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுது சக்தி கிடைக்கின்றது. தந்தையிடமிருந்து சக்தியின் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பாவ ஆத்மாவோ சக்தி எடுக்க முடியாது. புண்ணிய ஆத்மாவாக மாறும் பொழுது சக்தி கிடைக்கின்றது. நமது ஆத்மா சத்தோபிரதானமாக இருந்தது என்பதை சிந்தனை செய்யுங்கள். எப்பொழுதும் சுப பாவனை வைக்க வேண்டும். அப்படியின்றி எல்லோரும் சத்தோபிரதானமாக இருப்பார்களா என்ன? ஒரு சிலரோ சத்தோவாக கூட இருக்கக்கூடும் அல்லவா? அப்படி அல்ல.
நாம் முதன் முதலில் சத்தோப்பிரதானமாக இருந்தோம் என்று தங்களை உணர்ந்திருக்க வேண்டும். நிச்சயத்தினால்தான் சத்தோப்பிரதானமாக ஆவீர்கள். அப்படி இன்றே நாங்கள் எப்படி சத்தோப்பிரதானமாக மாற முடியும் என்பது அல்ல. பிறகு நழுவி விடுகின்றார்கள், நினைவு யாத்திரையில் இருப்பதில்லை. கூடுமான வரையும் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சத்தோப்பிரதானமாக மாற வேண்டும். இந்த நேரம் எல்லா மனிதர்களும் தமோப்பிரதானமாக உள்ளார்கள். உங்களுடைய ஆத்மா கூட தமோப்பிரதானமாக உள்ளது. ஆத்மா இப்பொழுது தந்தையின் நினைவின் மூலமாக சத்தோப்பிரதானமாக மாற வேண்டும். கூடவே சேவையும் செய்தீர்கள் என்றால் பலன் கிடைக்கும். உதாரணமாக யாராவது சென்டர் திறக்கின்றார்கள் என்றால் அநேகருடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய தலை மீது வரும். மனிதர்கள் யார் வந்தாலும் ஓய்வெடுக்கட்டும் என்பதற்காக சத்திரம் கட்டுகின்றார்கள். ஆத்மா குஷி அடையும் அல்லவா? அங்கு இருப்பவர்களுக்கு ஓய்வு கிடைக்கின்றது என்றால் அதனுடைய ஆசீர்வாதம் சத்திரம் கட்டுபவர்களுக்கு கிடைக்கின்றது. பிறகு விளைவு என்னவாக இருக்கும்? அடுத்த பிறவியில் அவர் சுகமாக இருப்பார். மருத்துவமனை கட்டி கொடுக்கின்றார் என்றால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். யூனிவர்சிட்டி கட்டி கொடுத்திருக்கின்றார் என்றால் படிப்பு நன்றாக இருக்கும். சொர்க்கத்திலோ மருத்துவமனைகள் எதுவுமே இருக்காது. இங்கு நீங்கள் புருஷார்த்தத்தினால் 21 பிறவிகளுக்கான பாக்கியத்தை அடைகின்றீர்கள். மற்றபடி அங்கு ஹாஸ்பிட்டல், கோர்ட், போலீஸ் எதுவுமே இருக்காது. இப்பொழுது நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கின்றீர்கள். அங்கு மந்திரி கூட இருப்பதில்லை. யார் சுயம் உயர்ந்ததிலும் உயர்ந்த மகாராஜா மகாராணியாக மாறுகின்றார்களோ அவர்கள் மந்திரியின் ஆலோசனையை பெறுவார்களா என்ன? நடைமுறை அறிவு இல்லாத பொழுது விகாரங்களில் விழும் பொழுது ஆலோசனை கிடைக்கின்றது. இராவண ராஜ்யத்தில் முற்றிலுமே அறிவற்றவர்களாக அல்ப புத்தி உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். எனவே விநாசத்திற்கான வழி தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் உலகத்தை மிகவும் உயர்ந்ததாக மாற்றுகின்றோம் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இது இன்னுமே கீழே விழுந்து கொண்டே செல்கின்றார்கள். இப்பொழுது விநாசம் எதிரிலேயே இருக்கின்றது. நாம் வீடு செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் பாரதத்திற்கு சேவை செய்து தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். பிறகு நாம் ஆட்சி புரிவோம். தந்தையை பின்பற்றுங்கள் என்று பாடவும் படுகின்றது. ஃபாதர் ஷோ சன், சன் ஷோஸ் ஃபாதர். தந்தை குழந்தைகளை வெளிப்படுத்துகின்றார், குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த நேரம் ஷிவ் பாபா பிரம்மாவின் உடலில் வந்து கற்பிக்கின்றார். அவ்வாறே தான் புரிய வைக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவை பகவான் அல்லது தேவதை என்று ஏற்றுக்கொள்வதில்லை. இவரோ தூய்மையற்றவராக இருந்தார். தந்தை தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசித்துள்ளார். விருட்சத்தில் பாருங்கள், மேலே உச்சியில் நின்றுள்ளார் அல்லவா? பதீதமாக இருக்கின்றார். பிறகு கீழே தூய்மையாக மாறுவதற்கான தபஸ்யா செய்து பிறகு தேவதையாக மாறுகின்றார். தபஸ்யா செய்பவர்கள் பிராமணர்கள். பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் அனைவரும் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு தெளிவாக உள்ளது! இதில் மிகவும் நல்ல யோகம் வேண்டும். நினைவில் இருக்கவில்லை என்றால் முரளியில் கூட அந்த பலம் இருப்பதில்லை. பலம் கிடைப்பதே ஷிவ் பாபாவின் நினைவில் இருக்கும் பொழுதுதான். நினைவினால்தான் சத்தோப்பிரதானமாக மாறுவீர்கள். இல்லையென்றால் தண்டனைகள் வாங்கி பிறகு குறைவான பதவி அடைந்து விடுவீர்கள். முக்கியமான விஷயம் நினைவுதான். அதற்குத்தான் பாரதத்தின் பழமையான யோகம் என்று கூறப்படுகின்றது. ஞானம் பற்றி யாருக்குமே தெரியாது. இதற்கு முன்பு ரிஷிகள் முனிவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசி பற்றி எங்களுக்கு தெரியாது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். நீங்கள் கூட இதற்கு முன்பு ஒன்றும் அறியாமல் இருந்தீர்கள். இந்த 5 விகாரங்கள் தான் உங்களை முற்றிலுமே ஒரு காசுக்கும் கூட உதவாதவர்களாக மாற்றிவிட்டுள்ளது. இப்பொழுது இந்த பழைய உலகம் எரிந்து முற்றிலுமே முடிந்து போக போகிறது.
எதுவுமே இருக்க போவதில்லை. நீங்கள் அனைவருமே வரிசை கிரமமாக புருஷார்த்தத்தின் படி பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக உடல் மனம் பொருளால் சேவை செய்கின்றீர்கள். கண்காட்சியில் கூட உங்களை கேட்கும் போது அப்பொழுது கூறுங்கள், பிகேக்களாகிய நாங்கள் எங்களுடைய உடல் மனம் பொருளால் ஸ்ரீமத் படி சேவை செய்து ராம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். காந்தியடிகள் கூட ஸ்ரீமத் படி நாங்கள் ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்கின்றோம் என்று கூறுவதில்லை. இங்கோ இவருக்குள் ஸ்ரீ ஸ்ரீ 108 தந்தை அமர்ந்துள்ளார். 108 மாலை கூட உருவாக்குகின்றார்கள். மாலையோ பெரியதாக அமைகின்றது. அதில் 8 108 பேர் நல்ல உழைப்பு செய்கின்றார்கள். நன்றாக உழைப்பவர்கள் வரிசை கிரமமாகவோ நிறைய பேர் இருக்கின்றார்கள். ருத்ர ஏக்யம் நடக்கும் பொழுது சாலி கிராமங்களுக்கும் பூஜை நடக்கின்றது. நிச்சயம் கொஞ்சம் சேவை செய்துள்ளார்கள், அதனால்தான் பூஜை நடக்கின்றது. பிராமணர்களாகிய நீங்கள் ஆன்மீக சேவாதாரிகள், அனைவருடைய ஆத்மாக்களையும் வெளிப்படைய செய்கின்றார்கள். நான் ஆத்மா, இதை மறந்து விடுவதால் தேக அபிமானம் வந்து விடுகின்றது. நான் இன்னார் என்று நினைக்கின்றார்கள். நான் ஆத்மா, குறிப்பிட்ட இந்த பெயர் இந்த சரீரத்தினுடையது என்பது யாருக்காவது தெரியுமா என்ன? ஆத்மாவாகிய நாம் எங்கிருந்து வருகின்றோம் என்பது பற்றி சிறிதளவும் யாருக்கும் சிந்தனை இல்லை. இங்கு பாகம் ஏற்று நடித்து நடித்து ஷரீர உணர்வு உறுதிப்பட்டு விட்டுள்ளது. குழந்தைகளே, இப்பொழுது அலட்சிய தன்மையை விடுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். மாயை மிகவுமே வலிமை வாய்ந்தது. நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு இது. ஆத்மாக்கள் பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தார்கள் என்ற பாடலும் உள்ளது. இதனுடைய பொருள் கூட அவர்களுக்கு தெரியாது. ஆத்மாக்களாகிய நாம் தந்தையுடன் கூட இருப்பவர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அது ஆத்மாக்களின் வீடாகும் அல்லவா? தந்தையும் இங்கே இருக்கின்றார். அவருடைய பெயர் சிவன். சிவ ஜெயந்தி கூட பாடப்படுகின்றது. வேறு எந்த பெயரும் கொடுக்கவே கூடாது. என்னுடைய உண்மையான பெயர் கல்யாணக்காரி சிவன் என்பதாகும் என்று தந்தை கூறுகின்றார். கல்யாணக்காரி ருத்ரன் என்று கூற மாட்டார்கள், கல்யாணக்காரி சிவன் என்று கூறுகின்றார்கள். காசியில் கூட சிவனின் கோவில் உள்ளது அல்லவா? அங்கு சென்று சாதுக்கள் மந்திரம் ஜபிக்கின்றார்கள். சிவகாஷி விஸ்வநாத் கங்கா, காஷி கோவிலில் அமர்த்தி இருக்கும் சிவனுக்கு விஸ்வநாத் என்று கூறுகின்றார்கள் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது நானோ உலகத்திற்கு நாதன் என்பது கிடையாது. உலகத்திற்கு நாதன் நீங்களே ஆகின்றீர்கள், நான் ஆவது இல்லை. பிரம்ம தத்துவத்தின் தலைவர் கூட நீங்கள் ஆகின்றீர்கள். அது உங்களுடைய வீடாகும், அது ராஜ்தானியாகும். என்னுடைய வீடோ ஒரே ஒரு பிரம்ம தத்துவம்தான். நான் சொர்க்கத்திற்கு வருவதில்லை, நான் நாதனும் ஆவதில்லை. ஷூ பாபா என்று என்னை அழைக்கின்றீர்கள். என்னுடைய பாகமே தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றுவதுதான். சீக்கியர்கள் கூட அசுத்தமான துணிகளை துவைப்பவர் என்று கூறுகின்றார்கள், ஆனால் அர்த்தம் புரியாமல் கூறுகின்றார்கள். ஏக் ஓம்கார் என்று மகிமையும் பாடுகின்றார்கள். அஜோனி என்றால் பிறப்பு இறப்பு அற்றவர். நானோ 84 பிறவிகள் எடுப்பதில்லை, நான் இவருக்குள் பிரவேசம் ஆகின்றேன். மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். பாபா என்னுடன் கூட அமர்ந்துள்ளார் என்பதை இவருடைய ஆத்மா அறிந்துள்ளது. இருந்தாலும் அடிக்கடி நினைவு மறந்து விடுகின்றது. எனக்கு நிறைய உழைக்க வேண்டியுள்ளது என்று இந்த தாதாவின் ஆத்மா கூறுகின்றது. என் கூடவே அமர்ந்துள்ளார் என்றாலும் கூட எனது நினைவு நன்றாக இருக்கிறது என்று ஒன்றும் கிடையாது. ஒன்றாகவே இருக்கிறோம், என் பக்கத்தில் இருக்கின்றார் என்று அறிந்திருக்கின்றேன். இந்த சரீரத்திற்கு அவர் எஜமானன் போல ஆவார். பிறகும் மறந்து விடுகின்றேன். பாபாவிற்கு இருப்பதற்காக இந்த சரீரம் என்ற வீட்டை கொடுத்துள்ளேன். மற்றபடி ஒரு மூலையில் நான் அமர்ந்துள்ளேன். பெரிய மனிதர் ஆவார் அல்லவா? சிந்தனை செய்கிறேன், பக்கத்தில் எஜமானர் அமர்ந்துள்ளார்.
இந்த ரதம் அவருடையதுதான். அவர் இதை பராமரிக்கின்றார். எனக்கு ஷிவ் பாபா உணவு கூட ஊட்டுகின்றார். நான் அவருடைய ரதம் ஆவேன். கொஞ்சமாவது உபசாரம் செய்வார். இந்த குஷியில் சாப்பிடுகின்றேன். 2-4 நிமிடங்களுக்கு பின்னால் மறந்து விடுகின்றேன். அப்பொழுதுதான் நினைக்கின்றேன், குழந்தைகளுக்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்படக்கூடும் என்று. எனவே பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார், கூடுமானவரை தந்தையை நினைவு செய்யுங்கள், மிக மிக லாபம் உள்ளது. இங்கோ சிறிய விஷயத்தில் கூட தொல்லை அடைந்து விடுகின்றார்கள், பிறகு படிப்பை விட்டு விடுகின்றார்கள். பாபா பாபா என்று கூறி கைவிட்டு விடுகின்றார்கள். தந்தையை தன்னுடையவராக மாற்றிக் கொள்கின்றார்கள். ஞானம் கூறுகின்றார்கள், கேட்கின்றார்கள். திவ்ய திருஷ்டி மூலமாக சொர்க்கத்தை பார்க்கின்றார்கள், நடனம் ஆடுகின்றார்கள். ஓஹோ, என்னுடைய மாயையே என்னை கைவிட்டு விடுகின்றார்கள், ஓடி போய் விடுகின்றார்கள். யார் உலகத்திற்கு எஜமானனாக மாற்றுகின்றாரோ அவரை கைவிட்டு விடுகின்றார்கள். பெரிய பெரிய பெயர் புகழ் உடையவர்கள் கூட கைவிட்டு விடுகின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு வழி கூறப்படுகின்றது. அப்படியின்றி கையால் பிடித்து கொண்டு கூட்டி செல்வார் என்பதல்ல. இந்த கண்களால் ஒன்றும் குருடர் அல்லவே. ஆம், ஞானத்தின் 3வது கண் உங்களுக்கு கிடைக்கின்றது. நீங்கள் சிருஷ்டியின் முதலிடை கடைசியை அறிந்துள்ளீர்கள். இந்த 84 பிறவி சக்கரம் புத்தியில் சுற்ற வேண்டும். உங்களுடைய பெயர் சுயதர்ஷன சக்கரதாரி என்பதாகும். ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும், வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. கடைசியில் இந்த நிலை இருக்க வேண்டும். எப்படி மனைவிக்கு கணவன் மீது அன்பு இருக்கின்றது? அவர்களுடையது சரீர அடிப்படையிலான அன்பு. இங்கு உங்களுடையது ஆன்மீக அன்பு. நீங்கள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் கணவருக்கெல்லாம் கணவன், தந்தைகளுக்கெல்லாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உலகத்தில் கணவன், மனைவி மற்றும் குடும்பம் தங்களுக்குள் மிகவும் அன்புடன் இருக்கக்கூடிய வீடுகள் கூட நிறைய இருக்கின்றன. 5-6 குழந்தைகள் ஒன்றாக இருப்பார்கள். அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து பூஜையில் அமர்வார்கள். எந்த ஒரு சண்டையும் வீட்டில் இருக்காது. ஒரே ரசனையுடன் இருப்பார்கள். ஒரு சில இடங்களிலோ ஒருவர் ராதாசுவாமியின் சிஷ்யராக இருப்பார், இன்னொருவர் தர்மத்தையே ஏற்றுக்கொள்ளாதவராக இருப்பார். சிறிய விஷயங்களில் கோபித்துக் கொள்ள முற்படுவார்கள். எனவே தந்தை கூறுகின்றார், இந்த கடைசி பிறவியில் முழுமையான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். தங்களுடைய பணத்தை கூட பயனுள்ளதாக மாற்றி தங்களுக்கு தாங்களே நன்மை செய்யுங்கள். பின்பு பாரதத்திற்கும் கூட நன்மையாகும். நாம் நம்முடைய ராஜதானியை ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்தாபனை செய்கின்றோம் என்பதை அறிந்துள்ளீர்கள். நினைவின் யாத்திரையினால் மற்றும் சிருஷ்டியின் முதலிடை கடைசியை அறிந்து கொள்வதாலேயே நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக மாறிவிடுகின்றீர்கள். பிறகு இறங்குவது ஆரம்பமாகிவிடும். பிறகு கடைசியில் பாபாவிடம் வந்து விடுவீர்கள். ஸ்ரீமத் படி நடப்பதாலேயே உயர்ந்த பதவி அடைவீர்கள். தந்தை ஒன்றும் தூக்கிலிடுவதில்லை. ஒன்று தூய்மை ஆகுங்கள் என்று கூறுகின்றார். மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். சத்தியுகத்தில் யாருமே தூய்மையற்றவர்களாக இருப்பதில்லை. தேவி தேவதைகள் கூட மிகவும் குறைவாகவே இருப்பார்கள். பிறகு மெல்ல மெல்ல எண்ணிக்கை கூடுகின்றது. தேவதைகளினுடையது சிறிய செடி, பிறகு எவ்வளவு வளர்ந்து விடுகின்றது. ஆத்மாக்கள் எல்லாம் வந்து கொண்டே இருப்பார்கள். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், ஆன்மீக சேவாதாரியாகி ஆத்மாக்களை விழித்தள செய்வதற்கான சேவை செய்ய வேண்டும். உடல் மனம் பொருளால் சேவை செய்து ஸ்ரீமத் படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக மாற வேண்டும். 2வது, சுயதர்ஷன சக்கரதாரியாக மாறி 84 பிறவிகளின் சக்கரத்தை புத்தியில் சுற்ற வேண்டும். ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும், வேறு யாருமே நினைவிற்கு வரக்கூடாது. ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தாலும் வருத்தமடைந்து படிப்பை விட்டுவிடக் கூடாது. வரதானம், தந்தை மற்றும் பிராப்தியின் நினைவு மூலம்
எப்போதும் தைரியம் மற்றும் ஊக்க உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஏக்ரஸ் நிலையில் இருப்பவராக உறுதியானவராக ஆகுங்கள். விளக்கம்: தந்தை மூலம் பிறப்பிலிருந்தே என்ன பலன்கள் கிடைத்திருக்கின்றனவோ அவற்றின் பட்டியலை எப்போதும் முன்பாக வைத்திடுங்கள். பிராப்தி ஸ்திரமானதாக உறுதியானதாக இருக்கின்றது என்றால் தைரியமும் ஊக்கமும் கூட நிலையானதாக இருக்க வேண்டும். உறுதியான நிலைக்கு பதிலாக ஒருவேளை மனம் தடுமாறுகின்றது அல்லது ஸ்தித்தி தடுமாற்றத்தில் வந்து விடுகின்றது என்றால் இதற்கான காரணம் தந்தை மற்றும் பிராப்தியை சதா எதிரில் வைக்காததே. அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவம் எப்பொழுதும் எதிரில் நினைவில் இருந்தது என்றால் அனைத்து தடைகளும் அழிந்துவிடும். எப்போதும் புதிய ஊக்கம் புதிய உற்சாகம் இருக்கும். ஸ்தித்தி ஏக்ரஸாக உறுதியானதாக இருக்கும். ஸ்லோகன்: எந்த விதமான சேவையிலும் சதா திருப்தியாக இருப்பதுதான் நல்ல மதிப்பெண்கள் பெறுவது. நல்லது. ஓம் சாந்தி.